திரௌபதி ட்ரெய்லர் ஒரு அரசியல் படமாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா சார் ஒரு இது படத்துக்கு படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை சில நடிகர்கள் வந்து வந்து அதை அரசியல் படுத்தி மூலமாக பப்ளிசிட்டி பெற்று அந்த அடிஷ்னல் வாங்குறாங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க கூடுதல் பொறுப்பாக இருந்து மக்கள் மத்தியில் கலவரங்கள் வராத அளவுக்கு இதை பார்த்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு இந்த இந்த சோஷியல் இஷ்யூ வந்து ஜாதி இருக்குது எக்கனாமிக்கல் பணம் இஷ்யூஸ் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இந்த வந்து அரசியலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதுக்கு வந்து இது பயன்படுத்த பயன்படுத்தப்படுது இந்த இஷ்யூவை வந்து ராமதாஸ் வந்து ஒரு முழுமையாக எடுத்துகிட்டு போவாரா அல்லது ஒரு சைடு இதாகிட்டு எடுத்துகிட்டு போவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் கருணாநிதியை வந்து அப்படி சொன்னீங்கன்னா பார்ப்பன அடிமணி கருணாநிதியை தான் சொல்லணும் கிரிய இந்திரா காந்தி ஆதரிச்சவரை அந்த எதிர்ப்பு வந்து திருமாவளவனுக்கு மட்டும்தான் இருந்தே தவிர ஸ்டாலின் அதை சேர்த்துட்டாருங்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு வரல அதனாலதான் திருமாவளவன் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ஓவர் கம் பண்ணி போகணும்னு நினைக்கிறனாலதான் இந்த இஷ்யூவை மையமா வச்சு திருமாவளவன் கேள்வி கேட்கும்போது கூட அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூல உள்ள விஷயங்களை பண்றார் சோ ஒரு அரசியல்வாதி தன்னை பாதிக்கக்கூடிய இஷ்யூக்குள்ள போய் நின்று அரசியல் பண்ணக்கூடாது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் பட் ராமதாஸ் வந்து இப்ப என்ன முடிவு எடுத்து நான் தலித்துன்னு கன்சால்டேட் ஆகுறது ஒண்ணு அந்த நான் தலித்துங்கிறது வந்து ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஏ மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ரவீந்திரன் துறைசாமி வட மாவட்டத்தில் உள்ள தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கிறான்னு பல தமிழ் அறிஞர்கள் என்ன குற்றச்சாட்டுனாப்ல காவல் நாயா தான் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நான் இருந்தேனே தவிர மற்ற யாரோட உரிமையை யாரும் தடுத்துட முடியாது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நகர்ப்புற உள்ளாட்சியரில் நடத்திடுவாரு நடத்துறது மட்டுமில்ல அவர் வந்து தொண்ணூறு சதவீத இடங்களில் ரிட்டைல அவங்க அதிமுக செய்தி தொடர்பான சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் வேற நாங்க வேற ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரிக்கு எடப்பாடி எம்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறாரு பச்சையா சொன்னது அவ்வளவுதான் எடப்பாடி ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாரு கலாபுரம் தோட்டத்தில் போய் சாப்பிட்டாரு ஜெயலல்தா போய் அப்படி சாப்பிடல ஜெயலல்தா செங்கோட்டை அணை வாங்கி கொடுத்த செயர் சாதத்தை பத்து கிலோமீட்டர் தள்ளி நின்று சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஒன்பது பர்சன்ட் கிராமபுறத்துல இருந்தா நாகப்புறத்துல ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிராமப்புற உள்ளாட்சிலையும் தன்னை மிகப்பெரிய திறமசாலையா கர்நாளியோட தரமசாலையாக நிரமிச்சார் அன்புமணி வாய்ஸ் ஆவது வெளியே கேட்டது சார் எங்க ஏங்க அரசிட்டு ஒரு சந்தைய அன்புமணி பேசுனானு தம்பி உங்க கருத்து சார் இதாலேயே நான் சொல்லணும் இல்ல இது பாருங்க என்ன வெளியே வந்து அத நான் காட்டியாகணுமில்ல அன்புமணியோட வாய்ஸ் அரசிட்டு ஒரு சந்தில நீ பேசு நீ பேசுங்க நீ பேசுங்க நீ பேசுங்க நீ பேசுங்க நான் பயில் சொல்றேன் தம்பி பேசுங்க சிங்கங்களை யாரும் பலியிட முடியாது எந்த கோயில்லையும் ஆடுகளை தான் பலியிடுவாங்க நீ சிங்கமா இருந்தா பலியிட முடியாது நீ ஆடா இருந்தா பலியிட்டுருவாங்கன்னு அம்பேத்கர் சொல்வாரு விடுதலை சிறுத்தைகள் ஆடா இருந்ததுனால உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒண்ணும் இல்லாம ஸ்டாலின் பண்ணிட்டார் நான் சொல்றேன் மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கிற போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது சமீபத்தில் வெளியான திரௌபதி படத்தின் ட்ரெய்லர் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது திரௌபதி ட்ரெய்லர் பல அரசியல் தளத்திலும் பேசப்படும் அளவுக்கு வரப்போகிறதா அந்த படத்தின் காட்சிகள் சமீபத்தில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வெளியிட்ட சில பதிவுகள் அந்த திரௌபதி படத்தின் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு அரசியல் சார்ந்த சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அவரிடம் இது பற்றி முழுமையாக விவாதிப்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் சமீபத்தில் இந்த திரௌபதி ட்ரெய்லர் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்குது பெரிய அளவுக்கு அது ரீச் ஆகிட்டு ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அதுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க திரு ராமதாஸ் அவர்கள் எப்போ படம் வந்தாலும் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கூட அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க முழுக்க முழுக்க அந்த திரௌபதி ட்ரெயிலரால் ஏற்படக்கூடிய தாக்கம் அரசியல் களத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நீங்கள் முழுமையாக மக்களுக்கு மீ நல்லா நல்லாயிருக்கும் சார் ஒரு படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இது கொடுத்துருக்குது படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை கொடுத்துருக்குது இப்போ வந்து வலைத்தளங்களில் ஒரு படத்துக்கு ட்ரெயிலரையோ அந்த முன்னோட்டங்களையோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் அதை பரபரப்பாக பேசுகிறாங்கங்கிறது தான் முக்கிய இதாட்டு இருக்குது நமக்கே தெரியும் ஒவ்வொரு படங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு நடிகர்களும் வந்து எல்லா இல்லை சில நடிகர்கள் வந்து அதை அரசியல் படுத்தி அதன் மூலமாக பப்ளிசிட்டி பெற்று அந்த படத்துக்கு அடிஷ்னல் பப்ளிசிட்டி வாங்குகிறாங்க ஆனால் எல்லா படம் எல்லா அடிஷ்னல் பப்ளிசிட்டியுமே ஒரு படத்தின் வெற்றிக்கு துணை நிற்க போகிறதில்ல படம் வெற்றி பெறணும்னா துணை திரைக்கதை நல்லா இருக்கணும் படம் நல்லா இருக்கணும் ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும் மக்கள் ஏற்றுக்கொள்ள அளவில் இருக்கணும் இது ஒரு சின்ன படம் இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து இவ்வளோக்குள்ளே ஒரு பார்வை வருதுன்னா இந்த காண்ட்ரவர்சி அந்த படத்துக்கு ஒரு பார்வையை கொடுக்குது அது எப்படி இருக்குது படம் என்னங்கிறது வந்து சென்சார் போர்டு பார்த்துக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து சூப்பர் சென்சார் ஆட்டு யாரும் போக வேண்டியதில்லை சென்சார் போர்டு வந்து சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இது இருக்கும்னா அதில் கட் பண்ணுவாங்க எப்படியும் கொஞ்சம் கட்டிங்கோட கொஞ்சம் சென்சார் கட்டு கொஞ்சம் எப்படி இருக்கக்கூடிய அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது சென்சார் அது கிளியர் பண்ண பிறகு அதற்கு பிறகு பொதுவாக எதையுமே வந்து மக்கள் போராடுறது சரியில்லைன்னு தான் என்னோடய கருத்து ஆனால் நிறைய படங்கள் சென்சாருக்கு பிறகும் ராஜ்புட்டுகள் நிறைய படத்தை இது பண்ணியிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நிறைய படத்தை எதிராக பண்ணியிருக்கிறாங்க தமிழ் உணர்வுங்கிற அடிப்படையில் நிறைய படத்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க என்றாலும் கூட சென்சார் போர்டில் உள்ளவங்க வந்து கூடுதல் பொறுப்பாக இருந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கலவரங்கள் வராத அளவுக்குள்ளே ஒரு யாரையும் அந்த சென்சார் ரூலை மீறி யாரையும் தாக்காத அளவுக்கு இதை பார்த்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு கருத்துறேன் இல்லை இதில் நீங்கள் அரசியல் மையப்படுத்தி உங்கள் கருத்துக்கள் இருந்தது உங்களுடைய எழுத்து வடிவில் நீங்கள் கொடுத்துருந்ததை நான் ப படித்தேன் அதில் நிறைய அரசியல் கட்சிகளுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க வாக்கு வங்கி வித்தியாசங்களை கூட சொல்கிறீங்க ஏற்றம் இறக்கும் இருக்கும்னு பல கட்சிகளுக்கு அதையும் தெளிவுபடுத்தினீங்கன்னு நல்லாயிருக்கும் இல்லை இல்லை வாக்கு வங்கிங்கிறது வந்து இது ஒரு சோஷியல் இஷ்யூ இந்த சோஷியல் இஷ்யூ வந்து ஜாதி சம்பந்தப்பட்டும் இருக்குது எக்கனாமிக்கல் இஷ்யூவாக பணம் சம்பந்தப்பட்டும் இந்த இஷ்யூஸ் இருக்குது ஸோ இது வந்து அரசியல் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு பண்ணுமுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து என்டிஏ மோடி தலைமையிலான அணியில் பாமக இருந்தது அப்போ கொங்கு ஈஸ்வரன் போன்றவங்க இதே இஷ்யூவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள்லாம் இருந்து வந்து ஒரு தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஓரளவு தருமபுரி தொகுதி இடங்கள்லாம் வந்து ஒரு இருந்ததாட்டு நான் உணர்கிறேன் ஒரு நான் தலித்து அஜெண்டாங்கிற மாதிரி ஒரு இது இருந்து இருந்ததாக உணர்றேன் ராமதாஸ் இந்த இஷ்யூவில் இருக்கிறார் கொங்கு ஈஸ்வரன் இந்த இஷ்யூவில் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலெல்லாம் இது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்ததாட்ட நான் கருதலை இப்போ இந்த ஃபேக்டர் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இந்த ஃபேக்டர் வந்து அரசியலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுது பாமக இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வந்து முயற்சி முயற்சி பண்ணதில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது அதுக்கு பிறகு பாமகவுக்கு இந்த இஷ்யூ வந்து பெரிய சாதகத்தை கொடுத்த மாதிரி ஓட்டிங் பேட்டர்ல தெரிய வரல இன்னும் சொல்ல போனா அடுத்த கட்டம் இந்த இஷ்யூவை வந்து ராமதாஸ் வந்து ஒரு முழுமையாக எடுத்துட்டு போவாரா அல்லது ஒரு சைடு இதாட்டி எடுத்துட்டு போவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்கள்லேயே இது பிரதிபலிக்குமா இந்த விஷயம் நகர்ப்புற உள்ளாட்சிக்காக காத்திருக்கோம் இல்ல 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 நீங்க வந்து நிறைய இஷ்யூக்கள் வந்து என்னன்னா கழிஞ்சோட வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்குது அதனால திமுக கூட்டணிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கடுமையா எழுதுனாங்க இன்னும் அப்படி எழுதினவங்க வந்து ரிசல்ட் அப்படி இல்லைங்கிறத கூட உணர மாட்டாங்க பாவம் அவங்க வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு எழுதக்கூடிய அந்த ஒரு கூட்டம் ஆனால் நான் அப்போவே நானே சொன்னேன் இது வந்து விடுதலை சிறுத்தைகளை ரெண்டு தொகுதியில் பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை ரவிக்குமார் உதயசூரியனில் வந்ததுனால அது வந்து பொதுத்தள சின்ன மாட்டி போயிடும் உதயசூரியனில் இருக்கிற ரவிக்குமாரை பாதிக்காது அடையாள அரசியலில் தனித்துவ சின்னத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அது பாதிக்குங்கிறதான் நம்ம சொன்னோம் நிச்சயமாக திருமாவளவன் அது பாதிச்சு இந்த அணி ஐம்பத்தி மூணு வருஷஸ் முப்பது ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கள் எடுத்த அணி ரெண்டாவது வந்த கட்சி முப்பது பர்சன்ட் எடுக்கும் எடுக்கும்போது அந்த அணிலண்ணன திருமாவளவன் அவருக்கும் வந்து சிதம்பரம் தொகுதியில வந்து கடுமையான செல்வாக்கு இருக்கும்போது அவர் ஒரு மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அங்கே ஜெயிக்கணும் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அவருக்குள்ள வாக்கு வங்கி இந்த திமுகவுக்குள்ள வாக்கு வங்கி தத்தாத்திரா கோத்திர கவுல் பிராமணர் ராகுல் காந்திக்கு தமிழர்கள் வந்து பிராமணர்களை ஆதரி மக்களை வேணும் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய பெரியார் மண் அந்த முரண்பாடான ஒரு மண் கருணாநிதியை வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ப்பன அடிமணி கருணாநிதியாக தான் சொல்லணும் கிரியை இந்திரா காந்தியை ஆதரிச்சவரை ஆக இந்த ராகுல் காந்தியோட ஒரு ஓட்டிங் இது இதெல்லாம் இருங்க இருக்க பட்சத்தில் அது திருநாவுக்குரசு நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திருச்சியில் பயங்கரமாக வந்தாரில்ல அதே மாதிரி சிதம்பரத்துலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி ப்ளஸ்ஸு தீச்சிதர்கள் ஓட்டு போட்டு கிறிஸ்துவ முஸ்லீம்கள் ஓட்டு போட்டு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஓட்டு போட்டு ஒரு மூணு நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளம் வந்திருக்கணும் ஆனால் திருமாவளவனுக்கு அந்த பாதிப்பு இருந்து அடையாள அரசியலுக்கு எதிராக திருமாவளவன் வந்து ஐடென்டிட்டியோட எழும்பி வர்றதை பிடிக்காத மற்ற ஜாதிகள் வந்து எதிராக தான் ஓட்டு போட்டாங்க அதற்கிடையில் வந்து கூட்டணி சார்பாக பாரிவேந்தர் உடையார் கம்யூனிட்டி பிசி அவங்க இருக்கும்போது அவங்க கொஞ்சம் வாக்குகளை இது பண்ணுறாங்க என்கிட்ட கண்ணப்ப இந்த யாதவர் சமுதாயத்துக்கு அதிமுக டிக்கெட்டே கொடுக்கலங்கிறதுனால யாதவர்கள் நிறைய பேர் சிதம்பரம் புவனகிரியில் உள்ள யாதவர்கள் என்கிட்ட கேட்டாங்க நாங்கள் திருமாவளவனுக்கு ஓட்டு போடலாமான்னு கேட்டாங்க இல்லை உங்களை பாதிக்கப்பட்ட அணியை நீங்கள் பாடம் படித்து கொடுக்கணும்னா உங்கள் இஷ்யூ அதுன்னா அந்த இஷ்யூவில் நீங்கள் ஓட்டு போடலை தப்பு இல்லைன்னு யாதவர்கள்ட்ட நிறைய யாதவர்கள்ட்ட நானே என்கிட்ட பேசின யாதவர்கள்ட்டே ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்ணா திமுக ஜெயலலிதா மாதிரி இல்லாமல் பட்டநாமம் சாத்திட்டாங்க அவங்களுக்கு ஒரு எம்பி டிக்கெட்டு கூட இபிஎஸ்சும் ஓபிஎஸும் கொடுக்கல மதுரை கொடுக்கலனாலும் பரவாயில்ல தென்ஜென்னை கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து அரக்கோணம் கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒரு டிக்கெட் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து பட்டநாமம் சாத்திட்டாங்க சிவகங்கையில் கண்ணப்பண்ணுன்னு கொஞ்சம் ஓட்டில் தான் தோற்றம் சிவகங்கையை கொடுத்துருக்கலாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தது ஸோ அந்த இஷ்யூவில் இருந்தவங்க வந்து அதிமுக அணிக்கத்திரா திருமாவளவன் கொஞ்சம் பேர் போட்டாங்க இப்படி ஒரு யாதவர்களின் அதிருப்தி உடையார்களின் ஆதரவு போன்றவங்க தான் அந்த மூவாயிரம் ஓட்டில் வந்து திருமாவளவனை வந்து காப்பாற்றி விட்டு நான் சொல்வேன் மூவாயிரம் ஓட்டு தானே மூணாயிரம் ஓட்டுக்கு ஸோ அந்த எதிர்ப்பு வந்து திருமாவளவனுக்கு மட்டும்தான் இருந்தே தவிர ஸ்டாலின் அதை சேர்த்துட்டாருங்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு வரல திமுகவுக்கு அந்த எதிர்ப்பு வரல உதயசூரியனுக்கு அந்த எதிர்ப்பு வரல கைக்கு அந்த எதிர்ப்பு வரல ஏன்னா உதயசூரியனுக்கு அந்த எதிர்ப்பு ஏன் வரலன்னு சொன்னோம்னா அது வந்து ரவிக்குமாரையும் வந்து ஒரு லட்சத்து ஓட்டுக்கு மேலே வந்து வெற்றி பெற வச்சுட்டு ஒருவேளை ரவிக்குமார் வந்து அடையாள அரசியல் தரித்துவ சின்னத்தில் நின்னால் திருமாவளவனாவது வெற்றி பெற்றார் ரவிக்குமாரோட நிலைமை வந்து கேள்விக்குறிங்கிற அளவுக்கு போயிடலாம் ஸோ அந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது வந்து திருமாவளவனுக்கு இருக்குது அதே மாதிரி ராமதாஸுக்கும் அடையாள அரசியல் எதிர்ப்பு இருக்குது அது நீங்கள் வந்து அது இன்னொரு ரூபத்தில் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டே அது தெரிஞ்சது அறுபது பர்சன்ட்டு திமுக அணி எடுக்கும்போது சோனியா காந்தி தலைமை தலைமைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகலை என்றாலும் நம்ம திமுகவும் பாமகவும் பிரதமர் சோனியான்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் கம்யூனிஸ்டும் வைக்கவும் தான் அதை பிரதமருங்கிறது காங்கிரஸ் முடிவு பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர திமுகவும் பாமகவும் சொல்லாமலே வந்து சோனியாவே பிரதமராக்குன்னு தான் சொன்னாங்க அவங்க வந்து அறுபது பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே காங்கிரஸ் கிடச்ச சூழ்நிலையில் பாமகவுக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட் ஓட்டு தான் அதில் கிடச்சி ஒம்பது பர்சன்ட் ஓட்டு பாமகவுக்கு டவுனாக இருந்து எல்லாமே ஜெயித்துட்டாங்க அறுபது பெர்சன்ட் அணிங்கிறனாலையும் எதிரணிக்கு வந்து முப்பத்தி நாலு பர்சென்ட்டுங்கிறனாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னாலும் பாமக வந்து அதில் எல்லாம் செஞ்சுட்டாலும் கூட அந்த கம்பேரிட்டிவ்லி பாமக ஐம்பத்தொரு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாங்க அப்போ பாமகவுக்கும் அடையாள அரசியல் எதிர்பாட்டு ஒரு ஒன்பது பர்சன்ட் வாக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ இந்த அடையாள அரசியல் எதிர்ப்பு வந்து விடுதலை சிறுத்தைகளை பாதிக்குது பட் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் வந்து ஹைலைட் ஆகும்போது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அந்த ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் திருமாவளவன் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ஓவர் கம் பண்ணி போக நினைக்கிறாரு அவர் ஒரு அரசியல்வாதியாக எல்லார் வாக்குகளையும் பற்றி ஜெயிக்கணும்னு ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் வந்து தனக்கு எதிராக வரும்போது அதை ஓவர் கம் பண்ணி போகணும்னு நினைக்கிறனால தான் இந்த இஷ்யூவை மையமாக வச்சு திருமாவளவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூவில் உள்ள விஷயங்களை பண்றார் ஸோ ஒரு அரசியல்வாதி தன்னை பாதிக்கக்கூடிய இஷ்யூக்குள்ளே போய் நின்று அரசியல் பண்ணக்கூடாது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அந்த தனக்கு நெகட்டிவேட்டை கொண்ட கூடிய அரசியல்குள்ளே வந்து அரசியல் பண்ணால் ஒரு அரசியல்வாதிக்கு தான் வருங்கிற அந்த உண்மையை வந்து திருமாவளம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசு இந்த இஷ்யூல இருந்து அவர் வெளியே போறாரு இது ஒரு ப்ரூடன் டீஷனா தான் திருமாலனோட ஒரு ப்ரூடன் டீஷனா தான் இதை நான் பார்க்குறேன் பட் ராமதாஸ் வந்து இப்போ என்ன முடிவெடுத்து எப்படி போறாருன்னா நான் போய் பார்க்க போறேன் இல்லை படம் பார்க்க போறாருங்கிறது வந்து அந்த இஷ்யூவுக்கு ஓரளவு ஒரு மாறல் சப்போர்ட்டை கொடுக்குறாரே தவிர இல்ல அது ஓட் பேங்கிங்ல என்ன மாதிரி தாக்கத்தை இல்லை இல்ல அவரே வந்து இதுல வந்து ரொம்ப இதுல வந்து ஹெவியா போறது வந்து நான் தலித்துன்னு கன்சால்டேட் ஆகிறது ஒன்னு அந்த நான் தலித்துங்கிறது வந்து ஹோமோஜீனியஸ் என்டிட்டி அல்ல ஹெட்ரோஜீனியஸ் என்டிட்டி அதுதாங்க பிரச்சனை நான் தலித்தில் பிசி இருக்குது எம்பிசி இருக்குது தலித்துலேயும் எஸ்சி இருக்குது எஸ்சி அம்பேத்கரைட்ஸ் இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள்னு பசுவ தெய்வமாக கும்பிடக்கூடிய இந்து இந்து மரபில் நாங்கள் உயரிய விளிமயத்தில் இருக்கணும்னு கிளைம் பண்ணக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருக்காங்க அருந்ததி மதுரை வீரனை தெய்வமாக கும்பிடக்கூடிய அருந்தஜியர் மக்கள் இருக்காங்க எஸ் சி எஸ் லிஸ்ட்லேயே மூன்று பெரிய பிரிவினர்கள் வந்து மூ மூன்று தன்மைகளோடு இருக்கிறாங்க பழைய சமுதாய மக்கள் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் அம்பேத்கரைட்ஸாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நான் அவங்கள பார்க்குறேன் தேவேந்திரர்கள் விவசாயிகள் தேவேந்திரர்கள் வேளாளர்கள்னு தங்களை நிலைநிறுத்த முயற்சி பண்ணவங்களா இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த நான் தலித்து வந்து ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான் அதில் வந்து இந்த தொகுதியில் உடையார் எம்எல்ஏ வரணுமா வன்யர் எம்எல்ஏ வரணுமா இந்த உடையில செங்குந்தர் எம்எல்ஏ வரணுமா அகமுடையார் எம்எல்ஏ வரணுமா இப்படிங்கிற மாதிரிப்பட்ட பலதரப்பட்ட டிஃப்ரென்ஸ்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது நான் தலித்துன்னு இந்த இஷ்யூவுல வந்து அவங்க ஒன்னா இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட பிசி எம்பிசி இட ஒதுக்கீட்டில் யார் வாரா யாருக்கு குறைவா கிடைக்குதுங்கிறது அரசியல யாருக்கு எம்பி கூடுதல் கிடைக்குது எம்எல்ஏ கூடுதல் கிடைக்குதுன்னு பல மல்டிபிள் இஸ்யூஸ்ஸும் இருக்குது என்னை பொறுத்த நான் எல்லா இஸ்யூஸும் பேசக்கூடியனால இதை நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன் திரௌபதி ட்ரெய்லர் ஒரு அரசியல் படமா தான் நீங்க பாக்குறீங்களா சார் இல்ல 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 அது வந்து சமூக பிரச்சனை ஒரு சினிமாங்கிறது என்ன அது அரசியலுக்கு கொண்டு வந்துருமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கும் இல்லை அரசியலுக்கு கொண்டு வந்துருமாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமதாஸும் கொங்கு ஈஸ்வரனும் ஒன்னா நிற்கும்போது வந்து ஒரு பலனை கொடுத்தது தர்மபுரி தொகுதியில் ஒரு இதை கொடுத்தது வன்னியர் கொங்கு வேளாளர் ஒரு எம்பிசி சமுதாயம் ஒரு பிசி சமுதாயம் வந்து அந்த இஷ்யூக்குள்ளே வந்து ஒன்றா ஓட்டு போட்டாங்க இன்னும் சொல்ல போனால் மோடி பிரதமருங்கக்காக நாடார்கள் போட்டாங்க ப்ளஸ் ஏசி சண்முகம் இருந்ததுனால முதலியார்கள் போட்டாங்க அப்போ அது வந்து ஒரு நான் எஸ்சி சமூகங்களோட ஒரு ஒருங்கிணைப்பாட்டு அந்த அணி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது அதற்கு பிறகு நீங்கள் இந்த இஷ்யூ மையமாக வச்சு வந்து பெரிய தாக்கம் தமிழக அரசியில் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் பாமக நின்றது வந்து அன்புமணி ராமதாஸ் லீடர்ஷிப்பு வந்து ஒரு கெப்பாசிட்டியான ஒரு லீடர் ம ஒரு திறமையானவருங்கிறதுல கருணாநிதி ஜெயலலிதாவும் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக நிற்கும் போதே அன்புமணியோட சாதனைகளை முன்னிறுத்தி அவரோட கெப்பாசிட்டிகளை முன்னிறுத்தி அவங்க வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெற்றாங்க அப்போ இந்த இஷ்யூவை அவங்க முன்னிறுத்துங்கிறதோட ப்ரோ அன்புமணியாக தான் அது ப்ரஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி பாசிட்டிவ் ஓட்டாக தான் அதை எடுத்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் திருமாவளவனுக்கு எதிராக இந்த இஷ்யூஸ் வந்து திமுக அது சேர்த்துக்கிட்டாருங்க பேசப்பட்டது அதோட தாக்கம் வந்து சிதம்பரம் தொகுதி தவிர மற்ற இடங்கள்ல இல்லை சரி இப்போது இந்த திரௌபதி ட்ரெய்லரை ஒட்டி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை இந்த இஷ்யூ வந்து இந்த இஷ்யூவோ இது தொடர்புள்ள மற்ற இஸ்யூவோ விடுதலை சிறுத்தைகள் போட்டி போடக்கூடிய இடங்களில் மற்றவங்க வந்து அதற்கு எதிராக இதை கொண்டு போய் நிறுத்ததுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அது வந்து அரசியல் கட்சி வந்து கன்சிரா மாதிரி யார் யாருக்கு தங்களால் என்ன பலனுங்கிறத சொல்லி அதை மேலே கொண்டு வரும்போது தான் ஒரு அரசியல் கட்சி வந்து எதிர்ப்பை டைவர்ட் பண்ண முடியும் மாயாவதி கன்ஷிராமெல்லாம் அதை பண்ணி தான் ராஜ்புட்டு பிராமின்ஸ் எல்லாம் இருந்த இடத்துல மாயாவதி ஏறின்னு பிரைம் மினிஸ்டராக வர முடிஞ்சுது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த இஷ்யூ இன்னைக்கு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து பாமக கிட்ட ஒரு மைனர் பார்ட்னரா அண்ணன் தம்பி நீரடித்து நீர் என்ன பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னா சொன்னாங்க இன்னும் போனா ஏன் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு திருநெல்வேலருந்து வந்திருந்து வட மாவட்டத்தில் உள்ள தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கிறான்னு பல தமிழ் அறிஞர்கள் என்ன குற்றம் சாட்டுனா நான் எந்த ஜாதி ஒற்றுமையை நான் ஒன்றும் கெடுத்துட முடியாது ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்கிறது வந்து நான் ஒன்றும் தடுத்துவிட முடியாது ஆனால் பாதிக்கப்படுறவங்க ஏமாளி ஆகிறவங்க நீங்கள் உங்க இடம் பறி போகுதுங்கிறவங்கள என்னால் அலர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு வாட்ச் டாக்கா தான் நான் இருந்தேன் கா நாயா தான் இங்க உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நான் இருந்தேனே தவிர யாரும் மற்ற யாரோட உரிமையை யாரும் தடுத்தர முடியாது ஆக அந்த இஸ்யூ வந்துங்கிறது வந்து ஆஹ் தலித் நான் தலித்ங்குற ஒற்றை இதுக்குள்ள நிக்காது தலித்துக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கிற மாதிரி நான் தலித்துக்குள்ளயும் வேறுபாடு இருக்குங்கறதுனால அந்த எமோஷனல்லா அதை ஒரு ஒற்றை இஷ்யூவாட்ட அதை கொண்டு போக முடியாது அதுலயும் பல முகங்கள் இருக்குது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கட்டாயம் நடத்திடுவாங்களா சார் எப்படி தெரியுது உங்க பாருங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்திடுவாரு நடத்துறது மட்டுமில்ல அவர் வந்து தொண்ணூறு சதவீத இடங்கள்ல ரிட்டையர் நிறுத்துவார் தொண்ணூறு சதவீத இடங்கள் நிறுத்துவாருன்னு சொல்கிறீங்க எந்த மைலேஜில் இவர் நடத்துவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா திமுகவுக்கும் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் தான் அது அறிவிக்க போகுது இருந்தாலும் கடந்த முறை எடப்பாடி தான் அங்கே துணிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எடப்பாடி போட்டுருக்காரு அவங்க அண்ணா திமுக செய்து தொடர்பாடு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் வேற நாங்கள் வேறேன்னா ஒரு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரிக்கு எடப்பாடி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அவ்வளோதான் அது நீங்கள் பச்சியா சொன்னாது அவ்வளவுதான் அதுல இந்த மாறுபடுல்ல எடப்பாடி தான் நடத்துறாரு அரசாங்கம் தான் நடத்து ஜெயலலா தான் நடத்துனாங்க தான் நடத்தினாங்க கர்ணாயி ஜெயலலிதா என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் எடப்பாடி இருக்குது நான் பல முறை அதை நான் விலைக்கு சொல்லிட்டேன் இதுல வந்து

எண்பது சதவீதம் வந்து ரிட்டையர் இல்லை நின்னார் இப்போ தொண்ணூறு சதவீதம் ரிட்டையர் நிற்பார் தொண்ணூறு சதவீதம் ரிட்டையர் நிற்பார் அப்படின்னா ஏற்கனவே திரு அன்புமணி ராமதாஸ் பேசுனதெல்லாம் வீடியோக்கெல்லாம் வெளியே வந்திருக்குது ஒரு சீட்டு அரை சீட்டுக்கெல்லாம் போய் நிற்க வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன பண்ண போகிறாரு செயலில் எண்பது சதவீதங்கிறத அதிகரித்து தொண்ணூறு சதவீதத்துக்கு போவாருங்கிற நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா அது சூடு போனால் அப்போ பேசினதுக்கான வாய்ஸ் வேண்டான்ற மாதிரியா மறுபடியும் வேண்டாம் நீங்கள் சுத்தமாகவே இல்லை கிளம்புங்கன்ற ஐடியாவா அது எடப்பாடி சுருடு பொலிட்டிஷியன் அவருக்கு வந்து பாமக வந்து அஞ்சரை பர்சன்ட் விலை எடுத்தது மிகவும் தேவையான கட்சி ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்தாரு இப்போ தயலாபுரம் தோட்டத்தில் போய் சாப்பிட்டாரு ஜெயலலிதா போய் அப்படி சாப்பிடலை ஜெயலலிதா செங்கோட்டை எண்ணெய் வாங்கி கொடுத்தது தயிர் சாதத்தை பத்து கிலோமீட்டர் தள்ளி நின்று சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா ராமதாஸ் வந்து விருந்தெல்லாம் படைச்சி வச்சுட்டு எதிர்பார்த்தார் ஜெயலலிதா போகல இவர் வந்து ராமதாஸுக்கு உயரிய முக்கியத்துவம் கொடுத்து ராமதாஸுக்கு ஒரு சீனியர் லீடர் அது தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா அப்புறம் ஒரு சீனியர் லீடர் டாக்டர் ராமதாஸுங்கிற மரியாதையை நியாய உணர்வுகள் எல்லாரும் கொடுத்து தான் தீரணும் அவங்களும் அந்த சீனியர் லீடருங்கிற மரியாதையை டாக்டர் ராமதாஸ் கொடுத்து தேலாபுரம் தோட்டத்துக்கு போய் அங்கே விருந்து சாப்பிட்டு பாமகவோட பலத்தை அங்கீகரித்து அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து தினகரனை வீக்கெண்ட் பண்ணது அது தேவை இருந்தது அப்படி பண்ணவர் வந்து ஊரக உள்ளாட்சியிலே வந்து நூறு கொடுத்த இடத்துல நாற்பது தான் கொடுத்தாரு எப்படின்னா ஊரக உள்ளாட்சின்னு நம்ம எப்படி பார்க்குறோம்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுன்னா ஒரு ஒம்பது பர்சன்ட் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஊரக பகுதியில் தான் இருக்குது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நகர்ப்புறத்தில் இருக்குது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒரே உள்ளாட்சி தேர்தலில் சேலத்தில் பாமக ஐம்பதாயிரம் ஓட்டில் தோற்றுது அப்போ அழகிரி வந்து மதுரையில் திமுக வந்து ராமச்சந்திரன் ஒருத்தரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் ஆனால் அதே கூட்டணி கட்சி வந்து சேலத்தில் ஐம்பதாயிரம் ஓட்டில் தோக்குதுன்னா நகர்ப்புறத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு குறவு கிராமப்புறத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சியில் அதிகளவு செல்வாக்கக்கூடிய பாமகவுக்கு ஒம்பது பர்சன்ட்டு கிராமப்புறத்தில் இருந்ததுன்னா நகர்ப்புறத்தில் ரெண்டு பர்சன்ட்டு தான் பாமகவுக்கு இருக்குது ஒம்போதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள தான் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் பாமக உள்ள வித்தியாசம் அப்போது நகர்புறத்தில் பாமகவுக்கு குறைவுன்னு சொல்லும்போது கிராமப்புறத்திலே எண்பது சதவீத இடத்த ரெட்டலைக்கு கொண்டு வந்த அதிமுக நகர்ப்புறத்துல பாமாக்காவுக்கு நம்ம முன்ன விட அதிக சீட் கொடுக்கக்குள்ள வாய்ப்புகள் இல்லவே இல்ல நகர்ப்புறத்துல செல்வாக்கு இல்லாததுனால சீட் கொடுக்க மாட்டாங்களா இல்ல அதையெல்லாம் கடந்துட்டு அவர் வந்து எடப்பாடி தொண்ணூறு பர்சன்ட் நிற்குவாரு அப்படின்றீங்களா நிச்சயமா வந்து தொண்ணூறு பர்சன்ட் நகர்ப்புறத்தில் அவங்க இங்கே எண்பது பர்சன்ட் நின்ற இடத்துல தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு போயிருவாங்க சரி ஏன்னா பாமாக்கா கொடுத்தா அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முப்பத்தாறு கொடுத்த இடத்துல பதினாறு ஜெயித்திருக்காங்க நகர்ப்புறத்தில் கொடுத்தா அப்படியே அவங்களுக்கு பேஸ் உள்ள இடமாட்டு அவங்களுக்கு வாக்குத்தளம் உள்ள இடத்துல அடர்த்தியாக உள்ள இடமாட்டிருக்கணும் அப்படிப்பட்ட இடங்கள் வந்து நகர்ப்புறத்தில் குறவு நீங்கள் வந்து எந்த எலெக்ஷனில் வேணாலும் பாமகவோட இதை பார்த்துடுங்க தனித்து பாமக போட்டிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறை பாருங்கள் அவங்க கிராமப்புறத்தில் தான் பாமக வந்து அதிக வாக்குகள் எடுத்திருக்கு நகர்ப்புறத்தில் வாக்குகள் குறவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நகர்ப்புறத்து அடிப்படையில் அப்போ பாஜக தேமுதிக அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க தேமுதிகவுக்கு வந்து பா பாமக தான் இருக்கிறதுலே பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய லெவல்ல எங்களால் தான் நீங்கள் ஜெயித்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல உள்ள ஒரு கட்சி ஆட்டாவது இருக்குது பாஜகவில் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சிபிஆர் இருக்கிறாங்க ஆனால் மேலிட பாஜகவுக்கு இந்த பையனோர் ராஜசபா ஏதாவது ஒரு சூழ்நிலையில தேவைன்னு சொன்னால் இவங்க வாயை அடைச்சிருவாங்க அது தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தனிச்சு போகிறதுக்கும் தமிழக பாஜக வந்து தனிச்சு போகிறதுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தனிச்சு போகணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து அதை தனிச்சு போகிறதுக்குள்ள அந்த கருத்தை வந்து தலைமையில் வற்புறுத்துவார் தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸு மாநில பாஜகவில் பொன்னார் சிபிஆர் வந்து தனித்து போட்டி பாஜகங்கிற ஒரு ஏற்கனவே அவங்க வந்து கிருஷ்ணகிரிலலாம் தனித்து போட்டிட்டு ஒரு ஏழரை பர்சன்ட் ஓட்டு ஏதோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டிங்கில் எனக்கு முன்ன பின்ன இருக்கலாம் கிருஷ்ணகிரியில் அவங்க நின்னதோட விளைவு கிருஷ்ணகிரி டிஸ்டிக் பஞ்சாயத்து வந்து திமுக கைப்பற்றிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து மீண்டும் நகர்ப்புறத்தில் வந்து நம்ம நின்னால் என்னங்கிற எண்ணம் வரும் இப்போ மத்திய மத்திய சென்னை எடுத்துகிட்டிங்கன்னா பிற மொழியாளர்கள் மார்வாடிஸ் அவங்களெலாம் இவர் கொஞ்சம் ஓட்டு இருக்குது பாஜகவுக்கு தென்சென்னை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓட்டு பலம் பிராமண சமுதாயத்தோட ஆதரவில் ஒரு ஓட்டு பழம் பாஜகவுக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அதிமுக சைடு கொண்டு கொடுக்குறதோட நம்ம அமுக கொடுத்துட்டு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு தகுதியான ஒரு கட்சின்னு எடப்பாடி நம்மளை ஊரக உள்ளாட்சியில் பண்ணிட்டார் அப் அப்படி இருக்கும்போது வந்து நகர்ப்புறத்தில் நம்ம கொஞ்சம் ஏறி போவோம் நம்ம பழத்தை காட்டுவோம் எடப்பாடி வச்சு நமக்கு என்னத்த லாபம் இருக்குது ஒரு எம்பி கூட ஜெயிக்கலாம் போது அவங்க தனிச்சு போகிறத பொனராதாசனம் பண்ணுறவங்கலாம் வற்புறுத்தி பா பாஜக தனிச்சு நிற்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்புகள் வரலாம் நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லலை தமிழக பாஜக தனிச்சுன்னு நினைக்கிறாங்க டெல்லி பாஜக என்ன முடிவு எடுக்குங்கிறதான் அதை பார்த்து இது ப பண்ண முடியும் பாமக பொறுத்தவரில் அதிருப்தி கடுமையாக இருக்குது ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து பாமக ரிஸ்க் எடுப்பாங்களான்னா அது டவுட் ஏன்னா அது வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தளம் அல்ல சரி ரிஸ்க் கிராமப்புற உள்ளாட்சி பாமக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தளம் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு வளையம் வந்து சேலம் மாவட்டத்திலையும் தருமபுரி மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் கிராமப்பகுதியில் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது அதே இதில் நகர்ப்பகுதியில் வந்து கம்பேரிட்டிவ்ல வந்து பாமகவுக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கும்போது அந்த நகர்ப்புறத்தை நம்பி வந்து இந்த கூட்டணியை உடச்சி ரிஸ்க் எடுப்பாங்களா பாமகங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் திமுக கூட்டணி கட்சிகள் அவங்கள எப்படி கையாள போகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சியில் ஸ்டாலின் பாமக சூப்பர் ப்ளோவஸ்ன்னு சொல்லி கருணாநிதியோட ராஜ ராஜதந்திரியாட்டு வெற்றி பெற்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கருணாநிதியோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்று திமுக பெரிய கட்சியாக வச்சுட்டாருங்கிறத நம்ம ஸ்டாலினோட திறமையை நான் பாராட்டிட்டேன் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிராமப்புற உள்ளாட்சியிலையும் ஸ்டாலின் தன்னை மிகப்பெரிய தரமசாலையா கருணாநிதியோட தரமசாலையா நிரூபிச்சிட்டார் கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு உள்ளாட்சியில என்ன செய்ய யாது செய்யன்னு தெரியாம கருணாநிதி என்ன சொன்னாருன்னா உள்ளாட்சி தேர்தல எல்லா கட்சிகளும் தனிச்சு நிக்கணும்னு சொன்னார் உள்ளாட்சி தேர்தல எல்லா கட்சிகளும் தனிச்சு நிக்கணும்னு சொன்னாரு ஏன்னா காங்கிரஸை கலத்தி விட அவரால முடியல ஆனா அதே காங்கிரஸ மூணு பிரசென்ட் ஓட்டுக்கு கீழே அதுவும் எட்டு எம்பி வெற்றி பெற்று பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே பெற்ற காங்கிரஸை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களையும் அழகிரியும் பயன்படுத்தி மூணு பர்சன்ட்டு கீழே ஸ்டாலின் பண்ணிட்டார்னா ஸ்டாலினுக்கு திறமை அறிவு கருணாதி மிஞ்சி நிற்கிறாங்க ஸ்டாலின்ங்கிறத உண்மையை நான் ஒத்துக்கிடலைன்னா நான் அது இல்லைன்னு சொன்னாலும் ஸ்டாலினுக்கு திறமை திறமை தான் பாமகவை ரெண்டாயிரத்தி பத்தொன்போல சூப்பர் ப்ளோஸ்ன்னு ஓரங்கட்டி ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி நாலு மணிக்கு ரெண்டாயிரத்தி நாலு திமுகவோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரிய அளவு கொண்டு வந்தது ஸ்டாலினுக்கு திறமை ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவில் கருணாநிதி என்ஜிஐ ஆதி செய்யணும்னு இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டில் உள்ளாட்சியில் போன கருணாநிதியோடு இன்னைக்கு நம்பர் ஒன்னாக உள்ளாட்சியில் ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாருன்னா ஸ்டாலினுக்கு திறமை இந்த ரெண்டு திறமையும் நான் அக்செப்ட் பண்ணாமல் நாம் பேசணும்னா நான் வந்து பூனை கண்ணை மூடிட்டுனா பூலோகம் இருண்டு போகுன்னு சில கண்ணட்டு தவளைகள் ரஜினி அந்த நான் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்டாலின் விஷயத்தில் நான் நினைச்சது மாதிரி ஆயிரும்ங்க அதனால் நான் அந்த உண்மையை ஸ்டாலினுக்கு திறமையை நான் ஒத்துக்கிறேன் அது அம்பேத்கர் சொல்லுவார் சிங்கங்களை தான் பள்ளியிட முடியும் ஆடுகளை பள்ளியிட முடியாதுன்னாப்பில இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ளாட்சியில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு ஆடாட்டு பள்ளிட்டுட்டார் ஸ்டாலின் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே பை ஒன்றுமே இல்லைங்க விடுதலை சிறுத்தை ஒன்றுமே இல்லங்க அப்படி சொன்னாங்க எங்களை பலியாக்கிட்டாரு திரு ஸ்டாலின்னு அன்புமணி வாய்ஸாவது வெளியே கேட்டது சார்

நீ சிங்கமாக இருந்தால் உன்னை பலியிட முடியாது நீ ஆடாக இருந்தால் உன்னை பலியிட்டுருவாங்கன்னு அம்பேத்கர் சொல்வார் விடுதலை சிறுத்தைகள் ஆடாக இருந்ததுனால உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் ஸ்டாலின் பண்ணிட்டாருங்கிறத நான் சொல்கிறேன் அது மட்டும் கொடுத்த சீட்லேயும் திமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்கிட்டாருன்னு நான் சொல்கிறேன் இதைத்தான் நான் சொல்கிறேன் இது சரியான பார்வை தான் என்னோட அந்த பார்வை எல்லா கட்சிகளையுமே ஸ்டாலின் வந்து மூணு பர்சன்ட்டுக்குள்ளே அடைக்கிட்டாரு உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டுக்கு திமுக கொண்டு போயிட்டாரு அண்ணா திமுக கூட இந்த மாதிரி ஒரு ஓட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட ஜெயலலிதா போகல அதோட பெரிய ஓட்டாக கொண்டு போயிட்டாரு ஸ்டாலின் நம்ம அதில் இப்போ நம்ம காலேஜ் பேடேசி ஸ்பேடேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு எதிர ஒருத்தர் மேலே வந்துட்டாருன்னு சொன்னால் அதை நம்ம சொல்லலான்னா நாம சொல்கிறது தான் தப்பு நாம தான் ஏமாந்து போவோம் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அதே வேலையே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டாலின் வந்து ஒரு இந்துக்களின் விரோதியாட்டும் சில சமூகங்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டவருங்க அடிப்படையிலும் அவருக்கு எதிராக என்ன அரசியல் பண்ணுங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட அது விஷயங்கள் நாம் நான் நினச்சி முடிவு வராதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் நான் நினச்சி முயற்சி பண்ணுறது என்னோடய கடமை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த திரௌபதி ட்ரெய்லர் சம்பந்தமானும் ச இது அரசியல் களத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அதே போல் நகர்ப்புற உள்ளாட்சியில் கூட்டணி விஷயங்கள் எப்படி இருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்திடுவாங்களா அப்படின்றதுக்கு உறுதியாக சொல்கிறீங்க நடத்திடுவாங்க அப்படின்ட்டு இதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்